எவ்ரிவன், ஸோ வெல்கம் டு காலேஜ் தோஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்டானமஸ் காலேஜ் இல்லை நான் அட்டானமஸ் காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்த காலேஜ் நம்ம படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த டவுட் வரும். ஸோ எந்த காலேஜ் நம்ம சூஸ் பண்ணலாம், அட்டானமஸ் இருக்கிற காலேஜ் நான் அட்டானமஸ் சூஸ் பண்ணலாமா, அது மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் வரும். ஸோ எது பெட்டர்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அட்டானமஸ்ன்ற ஒரு அங்கீகாரத்தை யார் வந்து கொடுக்குறாங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ற ஒரு அமைப்பு தான் இந்த அங்கீகாரத்தை வந்து கொடுக்குறாங்க அட்டானமஸ் காலேஜ்ன்றது. ஸோ எடுத்தவுடனே கொடுத்துட மாட்டாங்க, அந்த காலேஜ் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தரோ பண்ணிட்டு அந்த காலேஜால் தன்னிச்சு எல்லா முடிவும் எடுக்க முடியும், அந்தளவுக்கு அங்கே கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அட்டானமஸ்ன்ற ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே 400+ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சில காலேஜ் வந்து அட்டானமஸ்ன்ற ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கோம், ஒரு சில காலேஜ் வந்து நான் அட்டானமஸாக தான் இருக்கும். வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ்க்கு தான் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஏன்னா அட்டானமஸ் காலேஜ்ன்றது ஸோ அங்கேயே வந்து ஒரு செல்ஃப் டிசிஷன் மேக்கிங், ஒரு ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதுறது, ஸோ திருத்துறது எல்லாமே வந்து அங்கே அந்த காலேஜ்குள்ளேயே நடக்கும். ஸோ எங்கேயும் வந்து போகாது. ஸோ அது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் ஃபெசிலிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டாக என்ன வந்து தேவைப்படுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலமும் வந்து அங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த காலேஜ்க்குன்னு தனியாக தான் ஒரு கரிக்குலம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் வந்து அங்கே அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து ஒரு நல்ல ஒரு சான்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் அட்டானமஸ் காலேஜ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர்லாம் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் காலேஜ், நான் அட்டானமஸ் காலேஜ்னா அந்த காலேஜ் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் பேப்பர் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து இதை கம்பேர் பண்ண அட்டானமஸ் கம்பேர் பண்ணும்போது நான் அட்டானமஸ் வந்து ஒரு சில குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு குறைகள்லாம் இருக்கும். ப்ரைவேட் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜஸ்மே அட்டானமஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய போட்டிகள்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ். ஸோ பிஎஸ்ஜியில் நான் சொல்ல தேவையில்லை. ஸோ எந்த அளவுக்கு வந்து அங்கே போட்டிகள் இருக்குன்றது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது மூணுமே வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ இதுக்குமே வந்து நிறைய காம்படிஷன்லாம் இருக்குது இந்த காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ்லேயே கவர்மெண்ட் காலேஜ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலமில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து அழகப்பா கவர்மெண்ட் செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ கவர்மெண்ட்லுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய வந்து காம்படிஷன் இருக்கிற மாதிரி ஒரு காலேஜஸ்மே இது நிறையா இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து 85+ வந்து உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா முக்கியமாக வந்து கண்டிப்பாக அட்டானமஸ்க்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. இல்லை நம்ம அட்டானமஸ் ஒரு நான் அட்டானமஸ் எது நம்ம பெஸ்ட்ன்றதை பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக அட்டானமஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஜினியரிங் டிஎன்ஏ ப்ராசஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோவில் நம்ம திரும்பவும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.